ஓம் சாமியே சரணமையப்பா ஓம் பூதநாதாய் வித்மகி பவநந்தநாய தீமகி தன்னு பிரசோதியாத் மீனாட்சி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நல்ல நாள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்நிகழ்ச்சியில் இன்றைய கோச்சார் அடிப்படையில் ராசி பலன்களையும் நட்சத்திர சந்திராஷ்டம பலன்களையும் அதற்கான பரிகாரங்களையும் விரிவாக பார்ப்போம் இன்று பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபது திங்கட்கிழமை தமிழ் சார்வரி வருடம் ஆணி மாதம் முதல் நாள் இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி நான்கு லக்னம் மிதினம் இருப்பு நாழிகை ஐந்து வினாழிகை பதினைந்து இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய சூளம் கிழக்கு இன்றைய சந்திராசிரமம் உத்திரம் நட்சத்திரம் நாள் முழுவதும் இன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இன்றைய திதி தசமி இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு வரை குளிகை பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று வரை கர்ணம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை ஆற்காடு வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது வரை மாலை ஐந்து பதினைந்து முதல் ஆறு வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது வரை இரவு ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது வரை இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் சுக்ரன் மிதனத்தில் ராகு சூரியன் புதன் தனுஷில் கேது பகவான் சனி பகவான் மகரத்தில் குரு பகவான் கும்பத்தில் செவ்வாய் பகவான் மீனத்தில் சந்திர பகவான் மேஷராசி அன்பர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது பொதுவாகவே மேஷராசிக்கு ராசியாதிபதி பதினோராம் இடத்துல பயணமாகிறார் இன்று இதுவரை தனக்காரகனாக உங்களோடு பயணமாகிட்டிருந்த சூரிய பகவான் மூன்றாம் இடத்தில் பயணமாகிறார் இன்று ஆணி மாதம் முதல் தேதி இந்த மூன்றாம் இடத்தில் பயணமாகிற சூரிய பகவான் உங்களுக்கு பல்வேறு லாபங்களை சகோதர வழியில் தருவதற்கு காத்திருக்கிறார் அதே மாதிரி நிலம் இடம் மண்மனை சம்பந்தப்பட்ட பிஸ்னஸில் இருக்காங்க இல்லையா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு வீடு கட்டுறக்க கட்டுமான தொழில் இருக்கிறவங்க அதுமாரி வந்து கட்டுமான பொருட்கள் விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நேரம் வருது இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளணும் அதே மாதிரி அதிகார வர்க்கத்தில் இருக்கிற இருக்கிறாங்க இல்லையா ஆசிரியர் பெருமக்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் அதே மாதிரி ஒரு சிலர் வந்து அரசு பணியில் இருப்பாங்க உள்ளாட்சி துறையில் அதே மாதிரி துறையில் இந்த மாதிரி துறையில் இருப்பவர்களுக்கு இன்று ஒரு யோகமான நாளாக இருக்கிறது அதே சமயத்தில் சின்ன சின்ன சங்கட்டங்களும் அலைச்சல்களும் இருக்க தான் செய்யும் ஏன்னா உங்களுக்கு வந்து ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரபாபு

மேஷ ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு இந்த சிறப்பான நேரத்தில் பல்வேறு விஷயங்கள் வந்து விரை செலவாக வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்ப விரைச்செவை என்ன பண்ணணும்னா சுப விரைச்செலவாக மாற்றிக்கொள்ளணும் இப்போ நிலம் இடம் மண்மனை இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல வந்து நிலத்தை திருத்துறான் அதே வந்து விவசாய கருவிகளை வாங்கலாம் அதுமாரி மனையை கட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரை செலவு ஏற்படும் அப்போ ஒரு கொத்தனாரே வச்சு நீங்கள் வீடு கட்டிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கொத்தனார் நின்று வராமல் போய் வேறு கொத்தனாரை மாற்றுவதற்கான வாய்ப்பு கூட வந்துடும் அதனால் வந்து எதையும் சமாளிக்கும் திறனை லாப ஸ்தானத்தில் பயணமாக இருக்கிற செவ்வாய் பகவான் உங்கள் ராசியாதிபதி உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார் அதனால் வந்து அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு மன சஞ்சலம் அடையாமல் அனைத்தையும் வந்து நீங்கள் வந்து சரிசமமாக பாவிக்கும் போது வெற்றி தோல்வியை சரிசமமாக பாவிக்கணும் அப்போ வந்து வாழ்க்கை சுகமாக இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் என்னன்னா வெற்றி தோல்வி இருக்க செய்யும் ஆனால் வெற்றி தான் அதிகமாக இருக்குது சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கிறதால சங்கடங்களை கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள முடியும் இந்த சங்கடங்களை தவிர்த்து கொள்வதற்கும் வெற்றி அதிகப்படுத்துவதற்கும் நம்ம என்ன பண்ணணும் இறை வழிபாட்டை மேற்கொள்ளணும் பொதுவாகவே இறைவன் என்ன சொல்றாங்க அப்படின்னா உன் வாழ்க்கை உன் விதிப்படி நடக்கும் நீ இறைவன் மேல் பற்றா இருக்கும் கெடுபலனை குறைத்து நற்பலனை வழங்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இறை வழிபாட்டை மூலமாக கெடுபலனை குறைத்து கொள்ள முடியும் நற்பலனை அதிகப்படுத்திக் கொள்ள முடியும் அப்போ இன்றைய நாளில் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க அது முக்கியமாக உங்கள் ஆசியாதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாயுதின் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான வழங்குங்க முருகப்பெருமானே தோஷ நிவர்த்தி முருகப்பெருமான் மேற்கு முகமாக காட்சி கொடுக்கக்கூடிய முருகப்பெருமான் யாருன்னா பழனி முருகன் பழனிமலையில் அர்ப்பாளிக்கக்கூடிய தண்டாயுத பணியை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது தோஷங்கள் நிவர்த்தியாகி யோகம் பெறும் நாளாக உங்களுக்கு அமையும் ரிஷபராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது ரிஷபராசியிலேயே இருந்த சூரிய பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனக்காரகனாக பயணமாகிறார் ஏற்கனவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் பயணமாக இருக்கிறார் அதே சமயத்தில் எட்டாம் இடத்துல அஷ்டமத்து சனியாக சனீஸ்வர பகவான் பயணமாக இருக்கிறார் அவர் மாறப்போகிறார் இப்போ குருவானப்பட்டவர் கொடுக்குற இடத்துல இருக்கிறதும் தனக்கார தனக்காரகனாக சூரிய பகவான் வந்திருப்பதும் மிகப்பெரிய சிறப்பு அரசாங்க உதவி அரசாங்க வழியில் வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்றம் அதே மாதிரி அரச அரசாங்க வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்பு அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து வெளியூர் பயணத்தால் நல்ல செய்தி வெளியூர் பயணம் மேற்கொள்ள முடியாமல் இந்த கொரோனா தொற்று பாதிப்படைந்து இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வெளியூர் இருந்து தொலைபேசி வாயிலாக நல்ல ஒரு செய்தி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளணும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த அஸ்தமத்து சனியால் அரசாங்க வழியில் பாதிப்பு வருவதற்கும் ஒரு சிலர் கடன் வாங்கியிருப்பாங்க பேங்க்ல வந்து நீங்க ஒரு லோன் வச்சுக்கோங்களேன் ஒரு கடன் வாங்கியிருக்கீங்க அப்ப இந்த நேரத்தில் வந்து அவங்க கண்டிப்பாக அவங்க கடனை கட்டுங்க இல்லைனா உங்க நகையை மழையானது மூழ்கிடும் அப்படின்னு சொல்லுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏலத்துக்கு போய்டும் அப்படின்னு சொல்லுவதற்கான வாய்ப்பு கூட இருக்கு அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளணும் ஏன்னால் பொதுவாகவே கிரக அமைப்புகள் சாதகமாக இல்லாத நேரத்தில் தான் கெட்ட விஷயங்கள் நடக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல நேரம் பார்த்து தான் நல்ல விஷயங்களை செய்யணும் அப்போ கிரகங்கள் கொடுக்குற கெட்டத்தன்மையை இந்த நல்ல நேரங்கள் எடுத்துரும் அப்படின்றத உணரணும் இன்றைய நாளை பொறுத்த குரு சாதகமாக இருக்கிறார் அதனால் குரு சாதகமாக இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்தையும் சமாளிக்க முடியும் அதே சமயத்தில் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சாதகமாக இல்லாதாலையும் உங்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ராகு புதனானப்பட்ட பட்டவர் சூரியனோட சேர்ந்து பயணம் ஆகிறதால நீங்க கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்திலையும் எச்சரிக்கையாக இருக்கணும் கணவன் மனைவி ஒற்றுமையில் சின்ன சின்னதாக சீர்குலைக்கிற மாதிரி நிகழ்வுகள் நடந்துகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி மாமன் வழி உறவால் சங்கடம் வருவதற்கும் அத்தை வழி உறவால் சங்கடங்கள் இருக்கும் அத்தை கணவரால் வந்து சங்கடங்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதால அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரு சிலருக்கு அத்தை வழி உறவால் லாபமும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டமும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதால லாபம் வந்து அதை பயன்படுத்தி கொள்ளுங்க நஷ்டம் வரும்போது அமைதி காத்தி வழிபாட்டை ஏற்கೊಳ್ಳுங்க இந்த நாளை பயன்படுத்திக்கொள்ளும்போது கண்டிபாக வாய்ப்புகள் தேடி வரும் நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் நீங்க என்ன பண்ணனும்னா திருச்செந்தூரில் அருள் பச்சைப்பட்டு பच्चयப்பட்டு சண்முகர் மனசுல நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது வாய்ப்புகள் வாசல் தேடி வரும் நாளாக உங்களுக்கு அமையும் மிதுன ராசிக்காரர்களே இன்று ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது மிதுன ராசிக்கு இதுவரைக்கும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்த சூரிய பகவான் இப்போ ராசியிலே வந்து அமர்கிறார் அவரோடு ராகு பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து அமர்ந்து இருக்கிறதால சின்ன சின்னதாக சங்கடங்கள் வருவதற்கும் பம்பு வழக்கு வருவதற்கும் அரசாங்க வழியில் சின்னதாக தொல்லைகள் வருவதற்கும் ஒரு சிலருக்கு பண பரிவர்த்தனையில் பிரச்சனை வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் இது வரைக்கும் வருமானம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு கண்டிப்பாக இப்போ வருமானம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா குரு உங்களுக்கு அதிசாரத்தில் எட்டாம் இடத்துல பயணமாகிறார் ஏழாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவானும் சனீஸ்வர பகவானும் பயணமாகறாங்க அவர்கள் நேரடி பார்வையில் உங்கள் ராசியை பார்க்கறதால வந்து பார்த்தீங்கன்னா வீண் வம்பு வீண் வழக்கு வாக்குவாதம் பணப்பிரச்சனை பொருளாதார நெருக்கடி இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்தில் இடையூறு வருவதற்கும் பெண் வழியால் தொல்லைகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவானப்பட்டவர் எட்டாம் இடத்துல இருக்கிறதால உங்களுக்கு பல்வேறு சங்கடங்கள் வந்தாலும் உங்களுக்கு செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல சாதகமான இடத்துல இருக்கிறதால அனைத்து விஷயங்களையும் சமாளித்து வர முடியும் ஒரு கடன்காரன்னு நீங்க இப்போ ஃபோன் பண்ணால் கூட நீங்க சொல்ல பதிலை ஏற்றுக்கொள்வார்கள் அது மாதிரி அரசாங்க வழியில் உள்ள தொல்லைகளை கண்டிப்பாக தீர்த்து கொள்ள முடியும் அதே மாதிரி வந்ததுன்னா வியாபார ரீதியாக வழக்கு ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய திறனை அந்த செவ்வாய் பகவான் வழங்குவார் அதனால் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க இந்த முருகன்லேயே நீங்கள் வழக்குகளை வெற்றி கொள்ளும் முருகன் இருக்கிறார் அவர் யார் அப்படின்னா பழமுதிர் சோலை முருகன் சோலைமலை முருகன் அங்கே நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சுன்னா அங்கே ஆதி வேல் வந்து வேலை மற்றும் தனிதாக வைத்து அந்த வேலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளி கவசம் போட்டிருப்பாங்க வேலுக்கு அந்த வெள்ளி கவசத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த வெள்ளி கவச வேலை வணங்கும் போது வரக்கூடிய துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் உங்கள் வாழ்வை தேடி வரும் இன்றைய நாளில் வந்து பழமுதிர் சோலையில் அருள் பாலிக்கக்கூடிய ஆதி வேலையும் சோலைமலை முருகனையும் மனசில் நினைச்சிட்டு கந்த சஷ்டியை சொல்லிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது அனைத்து துன்பங்களில் விடுபட்டு இன்பம் காணும் நாளாக உங்களுக்கு அமையும் கடகராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது கடகராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானும் கேது பகவானும் ஏழாம் இடத்துல குரு பகவானும் எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவானும் பனிரெண்டாம் இடத்துல ராகு பகவானோடு சூரிய பகவானும் புதன் பகவானும் பயணமாகறதால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அத்தை வழி உறவால் சங்கடங்கள் வருவதற்கும் மாமன் வழி உறவால் சங்கடங்கள் வருவதற்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பம்பு வழக்கு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு ஆனாலும் குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால பம்பு வழக்கையெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக ஆக வந்து தீர்த்து கொள்ள முடியும் நீங்க எதையா இருந்தாலும் இப்போ ஃபேஸ் பண்றதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும் திறனை யார் கொடுப்பார் அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பார் அதே சமயத்தில் செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமா இல்லை அப்படிங்கிறதால பிரச்சனைகளை கொடுப்பார் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு பன்னிரெண்டு மறைவு ஸ்தானத்தில் யாருக்கெல்லாம் செவ்வாய் பகவான் அவருடைய ஜனஜாதகத்தில் பயணமாகிறாரோ அவருக்கெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதால கண்டிப்பாக ஜனஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ளுங்க இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு அனைத்து விதத்திலும் ஒரு இன்பமான நாளாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வம்பு வழக்கு வாக்குவாதங்கள் வாயால் தொல்லை நீங்கள் சொல்கிற வார்த்தையே விஷமாக கூட வாய்ப்பு இருக்குது ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ளணும் அதுமாரி வீடு மண்மனை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கும் ரத்த அழுத்தம் ரத்த சோகை இந்த மாதிரி நோய் வருவதற்கும் தொற்று நோய் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதால ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளணும் அதே மாதிரி சகோதர வழி உறவால் சின்ன சின்னதாக சங்கடம் வரும் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வியாபார ரீதியாக நல்ல ஒரு லாபம் வருவதற்கும் பொருளாதார நெருக்கடி சரி செய்து கொள்வதற்கும் பொருளாதாரம் வந்து நீங்கள் ஆசைப்பட்ட இருந்து கைக்கு வருவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறதால இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வட சென்னிமலையில் அருள் பாலிக்கூடிய முருகப்பெருமான மனசில் நினச்சிட்டு நாளை தொடங்கும் போது முருகன் அருளால் அனைத்து சுகம் காணும் நாளாக உங்களுக்கு அமையும் சிம்ம ராசிக்காரர்களே இன்று ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவானும் ஆறாம் இடத்துல குரு பகவானும் ஐந்தாம் இடத்துல கேது பகவான் சனி பகவான் பயணமாகிறார் அதே சமயத்தில் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பயணமாகிறார் இதுவரைக்கு பத்தாம் இடத்துல இருந்த சூரிய பகவான் பதினோராம் இடத்துக்கு பயணமாகறதும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல சந்திர பகவான் பயணமாகதும் அவ்வளோ ஒரு சிறப்பை தரல அதனால வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வாக்குவாதம் சங்கட்டம் அதுமாரி பொருளாதார நெருக்கடி இதெல்லாம் ஏற்படுத்திருக்கும் அதுமாரி உறவுகளோடு சிக்கல் வருவதற்கும் தாய் வழி உறவால் சிக்கல் வருவதற்கும் அத்தை மாமன் உறவு சீர்குலைவதற்கும் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளணும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு அத்தை மாமனால் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வருவதற்கும் மாமனார் வழியில் சொத்து வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் அந்த சொத்தை முழுமையாக அனுபவிக்க முடியாத அளவுக்கு சொத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அதை நினைத்து சந்தோஷப்பட முடியாத அளவுக்கு சில சங்கடங்களும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளணும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு பாதகமாக ஆறாம் இடத்துல பயணமாக இருக்கிறது வரும் காலத்தில் கண்டிப்பாக குரு பகவான் சாதகமான இடத்திற்கு ஐந்தாம் இடத்துக்கு வரப்போகிறார் ஜூலை ஏழுக்கு பிறகு அதனால வந்து அப்ப வந்து எல்லாமே சரியாயிடும் இப்போ எதையும் வருத்தப்படாமல் நாட்களை நகர்த்தும் போது கண்டிப்பாக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த நல்ல நாளில் நீங்க என்ன பண்ண அம்மன் வழிபாட்டை மேற்கொள்ளணும் பொதுவாகவே சிம்ம ராசிக்காரர்கள் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வது அது பித்ரு கர்மாவை செய்வது சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த பசுமாட்டுக்கு வந்து அகத்திக்கிற கொடுப்பது அமாவாசை விரதம் இருப்பது தாய் தந்தை பிள்ளைகளை இழந்தவர்கள் இந்த மாதிரி விஷயத்தில் பித்ரு கர்மா செய்யும் போது கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர் யோக ராசியாக மாறிவிடும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய இணையோடு துணையோடு நிறைய சண்டை போடுவாங்க அதே மாதிரி பெண் வழியால் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதால கண்டிப்பாக மேல் மலையனூரில் அருள்பாலிக்கூடிய அங்கால பரமேஸ்வரி மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது அங்கால பரமேஸ்வரி அருளால் அனைத்து சுகம் காணும் நாளாகும் பலம் காணும் நாளாகும் உங்களுக்கு அமையும் ராசிக்காரர்களே இந்த ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணமாகிறார் அதேமாதிரி ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவானும் ஐந்தாம் இடத்துல குரு பகவானும் பயணமாகிற நாளில் வந்து பார்த்திங்கன்னா தாய் வழி சகோதர உறவுகளில் இருந்த சிக்கல்கள்லாம் தீரும் அதே மாதிரி வியாபார விஷயமாக இருந்த குறைபாடுகள்லாம் சரி செய்யப்படும் ஒரு சிலருக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைப்பதும் இருக்கும் அதேமாரி வீடு மண்மனை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தலை தூக்குவதற்கும் சகோதர வழியால் வந்து சின்ன சின்னதாக லாபம் பெறுவதற்கும் சின்ன சின்னதாக பிரச்சனை வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடு மண்மனையில் வந்து உறவுகளோடு இருந்த சண்டைகள்லாம் தீர்வதற்கும் தாய் வழி உறவால் சந்தோஷம் பெறுகுவதற்கும் அதே மாதிரி அரசாங்கம் பணியில் இருப்பவர்களுக்கு பணியில் இருந்த இடையூறுகள்லாம் சரியாகுவதற்கும் இப்போ தான் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடுற மாதிரி ஒரு நல்ல சூழல் வரும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை ஏழுக்குப் பிறகு கண்டிப்பாக வந்து குரு அதிசாரத்தில் உங்களுக்கு கேந்திராத்தை பற்றி தோஷத்தில் வந்து விழுந்துவிடுவார் அதனால் இப்பயே உங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்து கொள்ளுங்கள் இப்போ ஒரு எதிரிக்கும் உங்களுக்கும் சண்டை இருந்துச்சு இருந்துச்சுன்னா அவங்களோட இப்போ பேச்சுவார்த்தை நடத்தும் போது கண்டிப்பாக வரும் காலத்தில் வந்து கண்டிப்பாக அனைத்தையும் சரி செய்து கொள்ள முடியும் நீங்கள் வந்து ஒருத்தருக்கு கடன் தரணும்னு வச்சுக்கோங்களேன் அவங்கக்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக இப்போ கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி பொங்கலுக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்கள் கடனை நான் தீர்த்துடுறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த பொங்கல் வரை வரக்கூடிய குரு தோஷம் இருக்கு இல்லையா குரு கேந்திராதிபத்திய தோஷத்தில் இருப்பார் இல்லையா அந்த நேரத்தில் அந்த கடன் தொல்லை உங்களுக்கு தலை தூக்காது அதே சமயத்தில் பொங்கலுக்கு அப்புறம் குருவானப்பட்டவர் மீண்டும் ஐந்தாம் இடத்துக்கே வந்து விடுவார் அப்போ அந்த கடனை முழுமையாக அடைத்துக் கொள்ள முடியும் இப்போ அந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்க இன்றைய நாள் அதற்கு சாதகமான ஒரு சூழல் இருக்கிறதால இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க இந்த நல்ல நாளில் கண்டிப்பாக பித்ரு கர்மா பித்ரு தோஷம் உள்ளவர்கள் கண்டிப்பாக அருகில் உள்ள ஆலயங்களுக்கு செல்ல முடியல அப்படின்னாலும் மாட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அகத்திக்கரை கொடுப்பது வாழைப்பழம் கொடுப்பது அரிசி வந்து பச்சரிசி வந்து மாட்டுக்கு வழங்குவது பசு மாட்டுக்கு வந்து நாட்டு மாட்டுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணால் பச்சரிசி வந்து சாப்பிட கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் தோஷம் விலகுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நல்ல நாளில் நீங்கள் வீட்டிலேயே கோம படம் இருந்தா அந்த கோமாதாவுக்கு வந்து வந்து கோமாதா படத்தை நல்லா குங்குமம் வச்சு கண்டிப்பாக வீட்டில் வந்து கீழே வந்து ஒரு வெண்பட்டு பரப்பி அந்த வெண்பட்டுக்கு மேல அரிசி பச்சரிசியை பரப்பி அதன் மேல வந்து ஒரு சிகப்பு நெய் தீபம் போட்டு வணங்கிக்கிட்டு இன்றைய நாளையை தொடங்கும் போது கோமாதா அருகால் அனைத்து சுகம் காணும் நாளாகவும் வளம் காணும் நாளாகவும் பித்ருதோஷம் மாதுருதோஷம் மாதிரி தோஷங்கள் நீங்கும் நாளாகவும் எதிர்கால வளமைக்கு வித்திடும் நாளாகவும் உங்களுக்கு அமையும் துலாம் ராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் சந்திர பகவானும் ஐந்தாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவானும் அதே மாதிரி நான்காம் இடத்துல குரு பகவானும் பயணமாகறாங்க இதனால் வந்து கேந்திராதிபத்திய தோஷம் விலகும் நீண்ட நாட்களாக இந்த வேலை வாய்ப்புக்காக காத்திருந்தாங்க இல்லையா அவங்களுக்கு பல்வேறு தடை இருந்துச்சு நீங்கள் அப்புறமா வேலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அவங்கள போய் இப்போ பார்த்தா கண்டிப்பாக இப்போ வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது வேலைக்கான முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது இந்த கொரோனா தொற்றுலாம் முடிந்து உங்களுக்கு குருவும் சாதகமாக வரக்கூடிய சூழலில் இப்போ இருந்தே வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது வேலைக்காக விண்ணப்பம் செய்யலாம் வேலைக்காக மேலதிகாரிகளையோ அதேமாரி பெரிய மனிதர்களையோ வேலை வாங்கித்தர காத்திருப்பவர்களையோ போய் சந்திக்கும் போது கண்டிப்பாக வேலை வாய்ப்பில் ஒரு முன்னுரிமை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அதுமாரி திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளை வைத்து வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைக்கு வரன் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சிலர் வந்து எப்போ பாரு தன்னுடைய இந்த துலா ராசிக்காரர்களுடைய பெற்றோர்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன்னா தன்னுடைய பிள்ளை நல்ல பிள்ளை கண்டிப்பாக வந்து எல்லாம் நல்லா படித்தா வேலை கிடைக்கல அதேமாதிரி நல்லா இப்போ வந்து எதுவுமே வந்து கெட்ட பழக்கமும் இல்லை ஆனால் கல்யாணம் ஆகலை இந்த மாதிரி துலா ராசிக்காரர்களுடைய பெற்றோர்கள் புலம்ப வைக்கக்கூடிய ராசி தான் துலா ராசி அப்போ பெற்றோர்கள் புலம்பல்கள் தீர்க்கும் நாளாகின்ற நாள் இருக்கிறதால கண்டிப்பாக பெற்றோரை வணங்குங்க உங்கள் வீட்டில் வந்து நாராயண பெருமாள் அதாவது பெருமாள் இருக்கிற பெருமாள் தாயார் பாடு படம் இருந்தால் படத்துக்கு கீழே வந்து பச்சை பட்டை பரப்பி பயிர் இருக்கு இல்லையா பாசிப்பயிர் பச்சை பயிறு பச்சை பயிறு பச்சை பயிரை பரப்பி அதன் மேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீபம் போட்டு வணங்கி கொள்ளும்போது போது நீண்ட நாள் குறை தீர்க்கும் நாளாகவும் பெற்றோருடைய ஆசை கிடைக்கும் நாளாகவும் அதேமாரி பெருமாளுடைய கடாட்சம் கிடைக்கும் நாளாகவும் உங்களுக்கு அமையும் விருச்சக ராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது விருச்சக ராசிக்கு அனைத்து விதத்திலும் யோகத்தை தரக்கூடிய நாளாக இருக்கிறது விருச்சக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சக ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் பயணமாகிறார் நான்காம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்க ராசியாதிபதி பயணமாகிறார் அதே சமயத்தில் மூன்றாம் இடத்துல வந்து உங்களுக்கு குரு பகவான் பயணமாகிறார் இரண்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவானும் சனி பகவானும் தோஷாதிபதியாக பயணமாகிறாங்க நீண்ட நாட்களாக வருமானத்தை இழந்த இந்த அதிசார பயிற்சியில் மிகவும் துன்பப்பட்ட ராசி விருச்சக ராசி அதே சமயத்தில் இன்றைய நாளில் அந்த இருந்து கொஞ்சம் மாறுதல் அடைவதற்கும் அதேமாரி சகோதரர்களோடு இருந்த கருத்து முரண்பாடு மாறுவதற்கும் அதுமாதிரி தொழில் ரீதியாக வந்து வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கும் வேலையில் இருந்த தடையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இப்போ யோகம் வருவதற்கும் அதுமாரி வீடு மண்மனையில் மாற்றம் வருவதற்கும் அதேமாரி சங்கடங்கள்லாம் தீர்ந்து சந்தோஷம் பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கும் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளணும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்தில் கண்டிப்பாக மாற்றம் ஏற்படுவதற்கும் போக்குவரத்தில் சரியாகுவதற்கும் வாகன குறைபாடு நீங்குவதற்கும் வாகனத்தால் இருந்த சங்கடங்கள் தீர்வதற்கும் வாய்ப்பு இருக்கு ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா பழைய துன்பம் இப்போ இல்லை ஆனால் முழுமையாக துன்பங்கள்லாம் விலகிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்லேயே வந்து துவரையை கண்டிப்பாக துவரை அவித்து துவரை சாதம் கிளறி நீங்கள் வீட்டில் சாப்பிடும்போது ஏன்னா வெளியில் போக முடியாத சூழல் இருக்கிறதால வீட்டில் வந்து துவரை சாதம் சாப்பிடுங்க கண்டிப்பாக வந்து திருச்செந்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசில் நினைச்சிட்டு அந்த துவரையை வந்து துவரை சாதம் முருகனுக்கு படைச்சிட்டு சாப்பிடும்போது அனைத்து தோஷமும் விலகி வருங்காலத்தில் குரு உங்களுக்கு தனக்காரனாக வந்து அமரப்போகும்போது உங்களோட ராசியாதிபதியாக நல்ல இடத்துக்கு போகும்போது மிகப்பெரிய லாபம் வருவதற்கும் வண்டி வாகனம் வாங்குவதற்கும் தொழில் ரீதியாக புதிய நிறுவனங்கள் ஆரம்பிப்பதற்கும் புதிதாக பார்ட்னரை சேர்த்துக் வாய்ப்பு அமைந்து தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணும் நாளாக உங்களுக்கு அமையும் தனுஷு ராசிக்காரங்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது தனுசு ராசிக்கு ராசிலேயே கேது பகவானும் சனி பகவானும் பயணம் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குருபகவான் பயணம் ஆகிறார் ராசிக்கு மூன்றாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானும் ராசிக்கு நான்காம் இடத்தில் வந்து பார்த்திங்கனா சந்திர பகவானும் அதே வந்து அதே மாதிரி வந்து ராசிக்கு சப்தப சூரிய பகவான் பயணம் ஆகிறதால உங்களுக்கு வந்து அரசாங்கம் வழியால் சின்ன சின்ன சங்கடங்கள்லாம் இருந்துச்சு இல்லையே அவங்களுக்குலாம் இப்போ சங்கடங்கள் தீரக்கூடிய நல்ல ஒரு யோகம் வருது ஒரு சிலருக்கு வியாபாரம் வியாபார ரீதியாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் நல்ல வியாபாரம் பெருகுவதற்கும் வெளியூர் பயணத்தால் அனுகூலமான சூழல் ஏற்படுவதற்கும் அரசாங்க வழியில் இருந்த தொல்லைகள்லாம் தீர்ந்து இப்போ அரசாங்க வேலை கிடைப்பதற்கும் அரசாங்க வேலைக்கான பயிற்சி எடுப்பதற்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையே இல்லை அப்படின்னு நினைச்சிருவங்களுக்கு புதிய வேலை பழைய வேலையை வந்து புதுப்பித்து உங்கள் கைக்கு வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதுமாரி வீடு மண்மனையில் சுணக்கம் இருந்தது இல்லையா அதெல்லாம் மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது இந்த காலத்தை இந்த யோகத்தை பயன்படுத்தி கொள்ளணும் அதே சமயத்தில் ஜூலை ஏழுக்கு பிறகு ஜென்மகுரு வரப்போறதால் பல பல்வேறு சங்கடங்களும் இப்போ இருந்தே பிரச்சனைகள்லாம் சரி செய்து இப்போ கிடைச்சிருக்கிற வேலையை முழு மூச்சோடு செயல்படும் போது கண்டிப்பாக பொங்கலுக்கு பிறகு மிகப்பெரிய வாழ்வு அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த நல்ல நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நல்ல என்ன நாள் காசியில் அருள் கால காலபைர் காசி ஆழ்வது காலபைறுவர் காசியை காவல் காப்பது காலபைறுவர் காசியில் தான் வந்து காக்கா பறக்காது பருந்து வந்து வட்டமிடாது பிணமானது வாடகை அடிக்காது எல்லாம் காசி விஸ்வநாத அருளாசி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காசியில் அருள் பாலிக்கூடிய காலபைரோர மனசில் நினைச்சிட்டு நாளைய தொடங்கும் போது சனிதோஷம் விலகும் நாளாகவும் யோகம் பெரும் நாளாகவும் உங்களுக்கு அமையும் மகர ராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது மகர ராசிக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் பகவானும் ராசியிலேயே குரு பகவானும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவானும் சனி பகவானும் பயணமாகிறாங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் பயணமாகறதால உங்களுக்கு சகோதர வழியில் இருந்த தொல்லைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் அதே சமயத்தில் ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பயணமாகிறார் அதனால் அரசாங்க வழியில் தொல்லைகள் ஏற்படுவதற்கும் சின்ன சின்னதாக வம்பு வழக்கு காரிய தடை ஏற்படுவதற்கிருக்கும் மகர ராசிக்காரர்கள் சின்ன சின்னதாக இப்போ தப்பு செஞ்சு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அரசாங்க தண்டனை பெற்றுவீங்க ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ளணும் ஏன்னா ஆறாம் இடத்துல சூரிய பகவான் என்ன பண்றார் ராகு பகவானோடு புதன் பகவானும் சேர்ந்து பயணம் பயணமாகறதால மகர ராசிக்காரர்களாக குருவும் உங்களுக்கு ஜென்ம குருவாக இருக்கிறதால கண்டிப்பாக சபல புத்தி இருந்து பெண்களோட வம்பு வழக்கு இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அதனால் ஒரு அவமானத்தையும் வழக்கையும் சந்திக்கக்கூடிய சூழல் கூட வந்துடும் ஒரு சிலர் வந்து தொழிலாளியாக இருப்பாங்க தொழிலாளிகளே வந்து பார்த்தீங்கன்னா முதலாளியோடு காதல் வாயப்பட்டுருவாங்க ஒரு சிலர் அதே மாதிரி ஒரு சிலர் முதலாளியாக இருப்பாங்க அவங்க தொழிலாளியோடு காதல் இந்த அவமானம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளணும் கண்டிப்பாக வந்து இன்னும் சில நாட்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த பெண் ஆண்களுக்கு பிரச்சனை ஆனால் பெண்ணுக்கு பிரச்சனை அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிறதால இந்த மாதிரி விஷயங்களில் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளும்போது கண்டிப்பாக வரும் சங்கடங்களை தவிர்த்து கொள்ள முடியும் அதே சமயத்தில் நீண்ட நாட்களாக வேலை கிடைக்கல அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கு இப்போ வேலை கிடைக்குது அந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாகன தொழில் செய்பவர்கள் தொழிலாளிகள் ரத்த சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவங்க இருக்கிறவங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மருத்துவ பணியாளர்கள் சொல்றது அந்த மருத்துவ பணியாளர்கள் இவர்களுக்கெல்லாம் சின்ன சின்னதாக சங்கடங்கள் வருவதற்கும் அதே மாதிரி ஒர்க்லோடு அதாவது வேலை பலு அது அதிகமாகற வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளும்போது கண்டிப்பாக வேலை பலுவால் வரக்கூடிய அசதியிலிருந்து கண்டிப்பாக நீங்கி மிகப்பெரிய வாழ்வு அமைதியக்கும் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும் ஏன்னா ரொம்ப ஒர்க்லோடு அதிகமாக இருக்குது அதனால ரொம்ப உடம்பு வந்து டயர்டாக இருக்கும் அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும் மன அழுத்தமானது அதிகமாகிட்டே இருக்கும் இந்த மன அழுத்தத்திலேருந்து கண்டிப்பாக உங்களுக்குள்ளேயே ரிலாக்ஸேஷன் செய்து கொள்ளுங்க கண்டிப்பாக இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க அதில் வந்து இறை சம்பந்தப்பட்ட பாடல்களை கேட்கும்போது கந்தசஷ்டி கந்தகுர் கவசம் அதுமாரி பாம்பன் சுவாமிகளோட ஸ்லோகம் இதெல்லாம் கேட்கும்போது கண்டிப்பாக மாற்றம் ஏற்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அது மருத்துவ பணியாளர்கள் அதாவது நர்ஸ் இருக்காங்களா செவிலியர் அதுமாரி மருத்துவர்கள் மருத்துவ அதாவது ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா சுகார ஊழியர்கள் இவர்கள்லாம் கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா பாம்பன் சுவாமிகள் இந்த பாம்பன் சுவாமிகள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்த மனிதர் அதாவது வந்து மா மனிதர் அதாவது முருகப்பெருமானை முழுமையாக வணங்கிய ஒரு மனிதர் அவர் வந்து இப்போ சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை இருக்கலாம் சென்னை மத்திய மருத்துவ மருத்துவமனை அந்த ராஜகாந்தி மருத்துவமனையில் வந்து அவங்க சிகிச்சை பெற்றுட்டாங்க அப்போ வந்து கால் உடைஞ்சு போயிருந்தது அதை முருகப்பெருமானே சரி செய்தார் அப்படின்றது வரலாற்றுக்கு இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் அந்த ராஜகாந்தி மருத்துவமனையில் அவருக்கான அறை இருக்கும் அவர் தங்கியிருந்த அறையை அவருடைய படத்தை வச்சு வணங்குறாங்க மருத்துவ பணியில் உள்ள ஊழியர்கள் கண்டிப்பாக ராம்பன் சுவாமிகளோட ஸ்லோகம் இருக்கு இல்லையா ஓம் குமரகுரு தாச குரு நமக அப்படின்னு காலையில் அவருடைய ஸ்லோகத்தை சொல்லிட்டு தன்னுடைய பணியை தொடங்கும் போது அவர்களுடைய பணியில் வரக்கூடிய வேலை பலுவாக இருக்கட்டும் அதுமாதிரி அசதியாக இருக்கட்டும் இதெல்லாம் தீர்ந்து கண்டிப்பாக ஒரு சந்தோஷமான சூழல் நிலவும் பாம்பன் சுவாமிகள சொல்ல ஸ்லோகத்தை மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் கண்டிப்பாக பின்பற்றுங்க இன்றைய நாளில் பாம்பன் சுவாமிகளை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் சிறப்பான நாளாகவே உங்களுக்கு அமையும் கும்ப ராசிக்காரர்களே ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது கும்பராசிக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்ருக்கு ஏன்னா கும்பராசிக்கு இந்த அதிசார பயிற்சியில் மிகப்பெரிய அடி விழுந்துச்சு ஒரு சிலருக்கு வந்து தந்தையை இழந்தார்கள் அதுமாரி தாயை இழந்தார்கள் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா தொற்றில் பாதிக்கப்பட்டார்கள் அதுமாரி வீட்டில் வந்து வந்து நிறைய ஏச்சு பேச்சுக்கு ஆளானார்கள் அதுமாரி வந்து வியாபாரம் இல்லை வருமானம் இல்லை வறுமை இப்படி பல்வேறு துன்பங்கள் இருந்தாங்க கும்பராசிக்கு இப்போ நல்லா இருந்துச்சு ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளாட்சியில் பதவிக்கு வந்தாங்க அதேமாரி வந்து க ஆரம்பிச்சாங்க வியாபாரம் செய்தாங்க அதே மாதிரி வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைச்சிது வேலை உடனே வேலை வந்து ஒரு டவுன் லாக் டவுனால இப்படி வந்து அந்த சங்கடங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் தீர்ந்து வரும் ஜூலை ஏழுக்கு பிறகு கும்பராசி யோக ராசியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாற்றம் ஏற்றம் வருவதற்கும் அதே மாதிரி இந்த தொற்று பாதிப்பெல்லாம் நீங்கி மிகப்பெரிய வாழ்வு அமைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதால இந்த நாளை அதற்குரிய தகுதியான நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள் இப்போ வந்து கும்பராசிக்கு தனக்காரனாக சந்திர பகவான் பயணமாறதால் நீங்கள்

நாள் தொடங்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த நாள் இப்படி தான் இருக்கும் அதுக்கு தான் இறை வழிபாட்டை மேற்கொள்ளணும் இறை வழிபாட்டை மேற்கொள்ளும் போது உங்களுக்கு வரக்கூடிய துன்பத்தை இறைவன் உங்களுக்கு வந்து முன்கூட்டியே வந்து ஒரு எஸ்எம்எஸ் மாதிரி மனசில் ஒரு ஒரு உந்துதலை தந்து விடுவார் மனசில் வந்து கண்டிப்பாக அதை அறிவுறுத்துவார் இங்கே நமக்கு இப்படி வரப்போகுது அப்படின்னு உங்களை உணர வைப்பார் அதனால் இறை வழிபாட்டை மேற்கொள்ளும் போது வரக்கூடிய லாப நஷ்டங்களை உணர முடியும் அந்த லாபத்துக்கு தகுந்த மாதிரி உழைக்க முடியும் நஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி அமைதியாக இருக்க முடியும் அதற்கு துணை சொல்வது தான் அதற்கு துணை போகிறது சாஸ்திரம் ஜோதிடம் பானசாஸ்திரம் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து கும்பராசிக்காரர்களுக்கு என்று ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது இந்த நாளை மேலும் சிறப்பாக மாற்றிக்கொள்வதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குருவாயூரில் அருபார்க்கூடிய குருவாயூர் அப்பனை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது குருவாயூர் அப்பன் அருளால் அனைத்து சுகம் காணும் நாளாகவும் பலம் காணும் நாளாகவும் உங்களுக்கு அமையும் மீன ராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது மீன ராசிக்கு ராசியிலேயே சந்திர பகவான் பயணமாவது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல தனக்காரனாக இருக்கக்கூடிய உங்கள் செவ்வாய் பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல பயணமாவது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு நான்காம் இடத்துல கேந்திராதிபத்திய தோஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ராகு பகவான் புதன் பகவான் எல்லாம் பயணமாவது எல்லாம் சேர்ந்து மாடு வைத்திருக்கிறாங்க இல்லையா இந்த கறவை மாடு வைத்திருப்பவர்கள் மாதிரி வந்து வண்டி வாகனம் வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கும் அத்தை வழிவு உறவில் லாபமும் நஷ்டமும் கலந்து வருவதற்கும் வாய்ப்பன ஜ புதன் நல்லா இருப்பவர்களுக்கு சூரியன் நல்லா இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக லாபமும் சூரியன் புதன் வந்து சேர்க்கையானது சின்ன சின்ன சங்கடங்கள் தரக்கூடிய சூழல் இருக்கிறது நஷ்டமும் ஏற்படுத்தும் கண்டிப்பாக நீங்க எச்சரிக்கை நடந்து கொள்ளுங்க அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கண்டிப்பாக பால அபிஷேகம் இந்த மாதிரி செய்யுங்க கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் கோயில் திறப்பு இல்லாத இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே பெருமாள் படத்தையோ அல்லது கோமாதா படத்தையோ மகாலட்சுமி படத்துக்கோ கண்டிப்பா தீபம் போட்டு வணங்கிக் கொள்ளும்போது இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கும் இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மதுரை போகிறன்னு வேண்டிக்கோங்க மதுரையில் மீனாட்சி அம்மனுக்கு வந்து கிளிப்பச்சையில் பட்டுப்புடவ சாத்திரன் வேண்டிக்கிட்டு மதுரை மீனாட்சி வணங்கும் போது கண்டிப்பாக இன்றைய நாள் ஒரு யோகமான நாளாக இருக்கும் பெருமாள் வழிபாடு கோமாதா வழிபாடு அதுமாரி மீனாட்சி வழிபாடு இந்த மூன்று வழிபாட்டையும் செய்யும்போது இன்றைய வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் ராசியிலேயே பயணமாகிற சந்திரபகவானால் வரக்கூடிய தோஷமெல்லாம் நீங்கி வரும் காலம் சிறப்பான காலம் காலமாகவும் இன்றைய நாளும் ஒரு சிறப்பான நாளாகவும்

பொதுவாகவே இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு சந்திராசம் இருக்குன்னா உத்திர நட்சத்திரக்காரர்களுடைய அதிபதி யார் அப்படின்னா ஐயப்பன் உத்திர நட்சத்திரத்தில் உதித்த மிகப்பெரிய மா மனிதர் அதாவது மனிதனாக பிறந்ததுக்கான சுவடு இருக்கு ஐயப்பன் பயன்படுத்திய பால் உடை எல்லாமே இன்னமும் கேரளாவில் வச்சிருக்காங்க இறைவன் வந்து குழந்தையாக பூமியில் பிறந்து நமக்கு கடாட்சம் கொடுத்து அவருடைய இளமை பருவத்தில் பதிமூன்றாவது வயதில் துறவரம் மேற்கொண்டார் அதனால தான் வந்து ஒரு பதிமூணு வயசில் தான் ஒரு பெண்ணானவள் பூப்படைவா வயதுக்கு வர்றது அது ஒரு ஆணானவள் வந்து அந்த பருவ உணர்வுக்கு வர்றது பதிமூணு வயசு தான் அந்த இல்லற வாழ்க்கைக்கு தயாராகுது பதிமூணு வயசு தான் அப்படி அந்த இல்லற வாழ்க்கைக்கே தயாராகாம துறவரம் மேற்கொண்டவர் தான் ஐயப்பன் அதனால் தான் ஐயப்பனுடைய விரதம் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இல்லறம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது அந்த இல்லற தோஷத்தை நீக்குபவர் ஐயப்பன் தான் அதனால் உத்திர நட்சத்திரக்காரர்கடக்காரர்கள் இன்று சந்திராசம் இருக்கிறதால ஐயப்பன் வழிபாட்டை மேற்கொள்ளணும் ஐயப்பனே அனைத்துமானவர் அந்த சாஸ்தாவே அனைத்துமானவர் அவருடைய காயத்திரியை சொல்லணும் ஓம் பூதன் வித்மகி பவனந்தனாய திமகி தன்னோ சாஸ்திரோதயாத் அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பனை வணங்கி இன்றைய நாளை தொடங்கும்போது சந்திராசமிருந்து இருந்து விடுபட்டு இன்றைய நாள் சிறப்பான ாகவே உங்களுக்கு அமையும் இன்றைய சிறப்பு இன்று ஆணி மாதம் முதல் தேதி இப்போ வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சித்திரை வைகாசி முடிஞ்சிருச்சு ஆணி மாதம் தொடங்கிடுச்சு இந்த ஆணி மாதம் என்பது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரிய கதிர்களுடைய வெப்ப தாக்குதல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காற்று அதேமாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மழை இதெல்லாம் பெய்வதற்கான வாய்ப்புள்ள ஒரு நல்ல மாதமாக இருக்கிறது இன்று இன்று வந்து அந்த மாதம் தொடங்குது இப்போ இந்த கொரோனா தொற்று நோயால் வந்து உலகமே பாதிக்கப்பட்டிருக்க இந்த நேரத்தில் வரும் காலத்தில் குரு அதிசார பயிற்சிக்கு பிறகு மற்ற கிரகங்களும் சாதகமாக வரும்போது கண்டிப்பாக அந்த தொரோனா கொரோனா தொற்றுலேருந்து கண்டிப்பாக ஒரு விடுதலை அடைய முடியும் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க ஆலயங்கள் திறந்திருக்காத காலகட்டத்தில் நீங்கள் வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆனி மாதத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் அந்த புதன் பகவானுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் விஷ்ணு பெருமானை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ரீரங்கத்து ரெங்கநாதராக வழிபடணும் பள்ளிகொண்ட பெருமாளாக பள்ளிகொண்ட பெருமாளுடைய படம் இருந்தால் இல்லைன்னா அத்திவரதர் படம் இருந்தால் வீட்டில் வந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை பந்து கீழே பரப்பி அதன் மேலே வந்து பாசிப்பயிறு பச்சை பயிரை பரப்பி அதன் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை திரி போட்டு நெய் விளக்கு ஏற்றும் போது கண்டிப்பாக இந்த ஆணி மாதம் முழுவதும் உங்களுக்கு அனைவருக்கும் சிறப்பான ஒரு மாதமாகவும் தடைகள் விலகும் மாதமாகவும் அதே மாதிரி யாருக்கெல்லாம் வியாபாரம் பாதிக்கப்பட்டு இருந்துச்சோ யாருக்கெல்லாம் வருமானம் பாதிக்கப்பட்டிருந்துச்சோ அந்த வருமான பாதிப்பெல்லாம் விலகி வரும் காலம் பொன்னான காலமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த நல்ல நாளை இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நாளை மீண்டும் இன்று நல்ல நாளை நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வில் ஜோதிடர் ஜோதிட ஜாம்பவான் டாக்டர் சாஸ்தா சுரேஷ் நன்றி வணக்கம்